வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்ஸாகனல் ப்ரிசம் ஒரு ரோப்பில் தொங்குது. அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சாலிட் எப்படி தொங்குது, ஒரு கார்னரில் நான் அதை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தொங்குறச்ச இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் கிரவுண்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஹோல்டு பண்ணியிருக்கிற பாயிண்ட்டும் இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டும் எப்படி இருக்குது, கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் இந்த சாலிடுக்கு நடுவில் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரிசம் அப்படிங்கிறனால அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸாக்டாக மிடில் இருக்கும். அது ரெண்டும் ஒருவேளை இமேஜினரியாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா அந்த பாயிண்ட் கிரவுண்டுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்படி இருக்கிறச்ச இதோடைய டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரையணும். ஓகே, ஸோ த ஃபைனல் வியூ வில் பி லுக் லைக் திஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எங்கே போடணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெச்பியில் கார்னர் ரெஸ்டிங் மாதிரி போட்டு, செகண்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த சாலிடை நீங்கள் இப்படி டில்ட் பண்ணி தொங்க விடுறீங்க. அப்படி தொங்க விடும்போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன் மட்டும் கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ் ஒய் விபி ஹெச்பி சாலிடுடைய பேஸ் சைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 25. காம்பஸில் 25 டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஹெக்ஸகன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். நேமிங் வச்சுருங்க. நம்ம போட்ட ஹெக்ஸகன் எஸ் டாப் சர்ஃபேஸுக்கு ஃபுல்லாக வழக்கம் போல் ஏபிசிடின்னு வைக்க போகிறோம். ஏ பி சி டி இ எஃப் பாட்டம் சர்ஃபேஸுக்கு ஃபுல்லாக 1, 2, 3, 4 அதெல்லாம் தெரியாது, அதனால் ப்ராக்கெட்டில் போட போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இதோடைய ஆக்சிஸ் இதோடைய பேஸ் சைடு எவ்வளோ அப்படின்ட்டு காமிச்சிருங்க. பேஸ் சைடு வந்து 25. இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். 1 செகண்ட், எக்ஸ் ஒய்க்கு பேரலா ஸ்கேலை செட் பண்ணிக்கோங்க. 2H பென்சில் எடுத்துக்கோங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஆக்சிஸோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 50 தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, எல்லா பாயிண்டையும் லேஸாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஹைட் வந்து 50 தான் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாக்டாக இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா இங்கே வந்துடும், 50th எம்எம். ஓகே, அப்படியே டார்க்காக போட்டுருங்க. விசிபிள் எட்ஜஸ் டார்க்காக காட்டிடுங்க. அப்புறம் ஆக்சிஸ் எப்படி காமிக்கணும், அந்த சிம்பிள் ஞாபகம் இருக்குது இல்லையா, எ பிக் லைன், எ ஸ்மால் கேப், எ ஸ்மால் லைன், எ ஸ்மால் கேப், எ பிக் லைன், எ ஸ்மால் கேப், எ ஸ்மால் லைன், எ பிக் லைன், எ ஸ்மால் கேப், எ ஸ்மால் லைன், எ ஸ்மால் கேப், எ பிக் லைன், எ ஸ்மால் கேப், எ ஸ்மால் லைன், எ ஸ்மால் கேப், எ பிக் லைன். இதுதான் ஆக்சிஸ் சிம்பிள். அந்த சிம்பிள் தின்னாக தான் இருக்கணும், ரொம்ப டார்க் பண்ணி காட்டக்கூடாது. ஓகே, அடுத்த சாலிடுடைய ஹைட்டு 50, எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டு 50 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேமிங் வச்சிடலாம். இதுதான் சாலிடு நமக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது டாப் எல்லாத்துக்கும் ஏபிசிடி வச்சோம். அப்போ டாப்பில் இருக்கிற ஏ டேஷ் தெரியும், பி டேஷ் தெரியும், சி டேஷ் தெரியும், டி டேஷ் தெரியும், ஆனால் இஎஃப் தெரியாது. கொடுத்துருங்க, ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ தெரியாது, ப்ராக்கெட்டில் இ டேஷ், எஃப் தெரியாது, ப்ராக்கெட்டில் எஃப் டேஷ். அதே மாதிரி பாட்டமில் 1 தெரியும், 2 தெரியும், 3 தெரியும், 4 தெரியும், 5ம் 6ம் பின்னாடி இருக்கிறனால இங்கே தெரியாது. ஓகே, எழுதிக்கோங்க, 1-2-3-4-5
5 dash, அடுத்து 6 dash. இப்போ இதோடைய center of gravity point எங்க இருக்கும்? Groundல இருந்து 25th mm இருக்கும். ஏன்னா அந்த solid உடைய height வந்து 50. Prism type of modelsல exact height divided by 2 போட்டீங்கன்னா வந்துடும். Height எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா center of gravity கண்டுபிடிக்கிறதுக்கு height divided by 2 போடுறீங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா இஸ் h divided by 2. வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25th mm ல ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. எஸ் இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, ஏதாவது ஒரு கார்னரில் தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். நான் ஏவை பிடிச்சிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் டிஏ பிடிச்சி பண்ணணும்னாலும் பண்ணுங்கள். நான் இந்த சிம்மில் ஏயை பிடிச்சிக்கிறேன். ஸோ அந்த கார்னர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் எப்படி இருக்கும்? ஒன்று கொன்று கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக மாறும் லிஃப்ட் பண்ணும்போது. ரைட், ஸோ இதுதான் இந்த இமேஜினரி கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக வரப்போகிற லைன். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் போகலாம். தேர்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணிக்கோங்க? ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் டாப் பாயிண்ட் யாரை நான் வைக்க போகிறேன்னா ஏவை வைக்க போகிறேன். ரொம்ப டாப் போக வேண்டாம், ஹாட்டில் இந்த ஹைட்டோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் இங்கே வச்சுக்கிறேன். அங்கே தான் என்னுடைய பாயிண்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 டேஷ். அடுத்து இந்த A1லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அதை காம்பஸில் எடுத்துக்கிறேன். இங்கே A1 டேஷ்லேருந்து ஆர் படிக்கிறேன். எனக்கு என்ன வந்துருச்சுன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வந்துருச்சு, CG வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ணுங்கள்? இங்கே கொண்டுட்டு வாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஒருவேளை கொஞ்சம் கீழே வச்சுட்டீங்கன்னு நான் என்னாயிரும்னா இந்த சாலிட் உள்ளே வந்துடும், எக்ஸ்ஒய்க்கு கீழே வந்துடும். அதனால் மேலே வச்சேன். நான் வச்ச ஹைட் எனக்கு அதை கம்ஃபர்டபுளாக ஆக்கிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டை விட இந்த ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் இங்கே கொண்டுட்டு வந்து விட்டுருங்க. சைடு டு சைடு டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஏக்கும் ஒன்றுக்கு இருக்கிற தூரத்தை நான் மெஷர் பண்ணிட்டேன். A1லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அதே மாதிரி 4க்கும் ஒன்றுக்கு இருக்கிற தூரத்தை மெஷர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய 1 டேஷ். அதே மாதிரி ஏக்கும் டிக்கும் உள்ள தூரத்தை மெஷர் பண்ணுங்கள். A1 டேஷ்லேருந்து ஒரு ஆர்க் அடிங்க. 4க்கும் டிக்கும் உள்ள தூரத்தை மெஷர் பண்ணுங்கள். 4-1லேருந்து ஆர்க் அடிங்க. உங்களுக்கு என்ன, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அவுட்டர் பவுண்ட்ரி கிடச்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஸ்டெப்பு 2லேருந்து 3க்கு வரும்போது ஒன்லி அந்த சாலிடுடைய ஆங்கிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகியிருந்திருக்கணும். லைனுடைய லென்த் அப்படியே தான் இருக்கணும். இன்பிட்வீன் த லைன் என்ன ஆங்கிள் இருக்குதோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கணும். ஓகே, இன்பிட்வீன் த லைன் ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா தேர்ட் ஸ்டெப் தப்பு, தேர்ட் தப்புனா ஃபோர்த்தும் தப்பாக தான் வரும். அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சேஞ்ச் இன் ஆங்கிள் அஸ் வெல் அஸ் நோ சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிட்டேன். இந்த லைனில் மார்க் பண்ணணும். இங்கே நேமிங் மாற்றி கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். இது என்னென்னா டி தான். ஓகே, D1 டேஷ். ஓகே, A2B டிஸ்டன்ஸ், A-to-B- டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியாச்சு. இந்த லைனுக்கு பேர் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்க் அடிக்கிறீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா B1 டேஷ், F1 டேஷ். அதே மாதிரி டிக்கும் சிக்கும் தூரத்தை மெஷர் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஆர்க் அடிக்கிறீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா C1 டேஷ், E1 டேஷ். இப்போ இந்த எட்ஜஸை ட்ரா பண்ணிடுங்க. ட்ராஃப்டராக பேரலலாக செட் பண்ணிக்கோங்க இந்த லைனுக்கு. பியிலிருந்து ஒரு லைன் போட்டாச்சு, சியிலிருந்து லைன் போட்டாச்சு. அடுத்து
இந்த டாட்டர் லைன்ஸ் என்ன பண்ணிடுங்க, இங்கேயும் காட்டிடுங்க. இப்போ இதை இங்கே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். எக்ஸ்வைக்கு பேரலலாக டிராஃப்டரை செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்ஷன்ஸ் போடுங்க. இங்கே நேமிங் வைக்காமல் இருக்கிறோம், நேமிங் வச்சுருங்க. நேமிங் இமீடியட்டாக வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேமிங் வைக்க மறந்துட்டிங்கன்னா அடுத்த ஃபைனலாக நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நேமிங் வந்து இமீடியட்டாக வச்சுருங்க, ஓகேவா? ஒருவேளை நீங்கள் வைக்க மறந்துட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்து வச்சுருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்ஷன்ஸ் போடணும். ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும், ரைட்? இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வியூ வரைஞ்சிட்டோம், ஓகே? ஸோ திஸ் ஃப்ரண்ட் வியூ நம்ம வரைஞ்சிட்டோம், அதுதான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதோடைய டாப் வியூ தான் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு ட்ரா த டாப் வியூ, ரைட்? அதோடய இன்டர்செக்ஷன்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக சம் முடிஞ்சிடும். இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நோட் பண்ணுங்கள். This is my point 11, 21, 31. இதுதான் 41, 51, 61. அடுத்து ஏபிசிடி பார்க்கலாம். 4 A ஒரே இடத்துல இருக்குது, சரியா? அடுத்து இதுதான் என்னுடைய பாயிண்ட் B1. அடுத்து இது C1, D1, E1, F1. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் யார் ரொம்ப நியரர் டு XY? பாயிண்ட் 4 தான், சரிங்களா? இந்த 4 யார் கூடலாம் சேர்ந்துருக்கா? இந்த 4 யார் கூடலாம் சேர்ந்துருக்கா? ஸ்டெப் 1 வந்து பார்க்குறீங்க, கீழே இருக்கிற 4, கீழே இருக்கிற 3 கூட, கீழே இருக்கிற 4 அதுக்கு நேராக மேலே இருக்கிற D கூட, கீழே இருக்கிற 4 கீழே இருக்கிற 5 கூட, அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் இதில் டாட்டர் லைன்ஸில் காட்டுங்க. 4 3 அடுத்து 4 5 ஃபோரும் டியும் அடுத்து ரிமைனிங் அவுட்டர் பவுண்ட்ரியெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? டார்க்காக ஹச்பி பென்சில் வச்சு போட போகிறீங்க. அவுட்டர் பவுண்ட்ரினு உங்களுக்கு தெரியும், அதனால் நான் கடக்கடன் அவுட்டர் பவுண்ட்ரியை போட்டுறேன். டியிலிருந்து ஈக்கு போகணும், இலிருந்து டைரெக்டாக 6 வரும், 6 டைரெக்டாக 1 வரும். அதுக்கடுத்து இந்த ஆப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் ரியல் கனெக்ஷன்ஸ் பெண்டிங்காக இருக்குது. எதெல்லாம் ரியல் கனெக்ஷன்ஸ்? இப்போ நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் தெரியும், இந்த சர்ஃபேஸ் நல்லா தெரியும். இந்த சர்ஃபேஸில் யாரெல்லாம் இருக்கா? ABCDEF அவங்க கூட நிஜமாகவே யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கா? ஏ வந்து பி கூட சேர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள், ஏபி இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருக்கோம். அதேமாரி ஏ வந்து எஃப் கூட சேர்ந்துருக்குது, அதுவும் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறோம். அது போக மிச்சம் எல்லாமே இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. பிசி கனெக்ட் ஆகிருக்குது, சிடி கனெக்ட் ஆகிருக்குது, டிஇ கனெக்ட் ஆகிருக்குது, இஎஃப் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ஏஐயும் பிஐயும் சேருங்க. அதேமாதிரி ஏஐயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணுங்கள், ஓகே? அதுக்கப்புறம் இன்னொன்று கூட ஒன்று வருது பாருங்களேன். இந்த ஏவும் 1 டாப்பில் இருக்கிறையே பாட்டமில் இருக்கிற 1 கூட கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது இந்த ஏ இந்த 1 கூட கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா, அந்த கனெக்ஷன்ஸ் இங்கே இன்னும் போடலை, அதையும் போடுங்க. தட்ஸ் ஆல்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசம் தொங்கும்போது இப்படி இருக்குது. நம்ம மிஸ் பண்ணது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஃப், இந்த ஏஎஃப், இந்த ஏபி, இந்த ஏபி, சரிங்களா? அதை மிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஏ இந்த 1 கூட சேர்ந்துருந்ததை மிஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே? நிஜமாகவே ஒரு சாலிட் வந்து தொங்குச்சுன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா?
அவ்வளோதான்ப்பா. இந்த தேர்ட் ஸ்டெப் கிட்டத்தில் இதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும். ஹெட்டிங் கொடுத்துடணும், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் என்எம்எம் கொடுத்துடணும். தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீலி சஸ்பென்ஷன் ஆஃப் அ ஹெக்சகோனல் ப்ரிசம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்